தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார பரிசோதகர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். யாழில் மோட்டார் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர். யாழில் பாரிய விபத்து, பயணிகளுடன் குடை சாய்ந்த பேருந்து. தலையில் இரத்த காயத்துடன் நிர்வாண நிலையில் சடலம். யாழில் பூட்டிய வீட்டினுள் பரபரப்பு. உலகின் முதல் பயணிகள் விமான டாக்ஸிக்கு சீன அரசு ஒப்புதல். இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் ஆரம்பித்துள்ள அடையாள வேலை நிறுத்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. போக்குவரத்து கொடுப்பனவை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அடையாள வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக அகில இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் எஸ் போபேட்டியர் தெரிவித்துள்ளார். தாம் எதிர்கொண்டுள்ள சிக்கல்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் மற்றும் உரிய அதிகாரிகள் இதுவரை எந்தவொரு தலையீடும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வேலை நிறுத்தத்தின் மத்தியில் அத்தியாவசிய சேவைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. யாழ் வடமராட்சியில் பல்வேறு பகுதிகளில் தொடர் மோட்டார் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து 5 தண்ணீர் மோட்டார்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நெல்லிகாடி போலீசார் தெரிவித்தனர். யாழில் பல இடங்களில் இடம்பெற்று வந்த தொடர் மோட்டார் திருட்டுகள் தொடர்பில் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் துன்னாலை குடும்பத்தை பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரவர் நேற்றிரவு நெல்லையடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 5 தண்ணீர் மோட்டார்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ச்சியான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் பயணிகள் பேருந்து ஒன்று தடம் புரண்டு விபத்திற்குள்ளாகியுள்ளது. இன்று காலை பயணிகளுடன் பயணித்த பேருந்தே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. கொடிகாமம் புலோலி பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை குறித்த பேருந்து தடம் புரண்டதாக அறிய முடிகிறது. இதன்போது சில பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மரவில தமிடப்பட்டி ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபரின் நிர்வாண சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கிடைத்த தொலைபேசி அழைப்பிற்கமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக மரவில போலீசார் தெரிவித்தனர். வெண்ணப்புவ மேற்கு தும்மலதனிய பகுதியை சேர்ந்த 43 வயதுடைய ஒருவரே இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தச்சு தொழிலாளியான குறித்த நபர் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் இருந்த இடத்திற்கு அருகில் தேவாலய மைதானத்தில் பெண்கள் பயன்படுத்தப்படும் மோட்டார் சைக்கிள் மற்றும் சில ஆடைகளை போலீசார் கண்டெடுத்ததாக கூறப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் மற்றும் ஆடைகள் உயிரிழந்த நபருடையது என நம்புவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இறந்தவரின் தலையிலிருந்து இரத்தம் வெளியேறியிருந்ததாகவும் மரணம் குறித்த விசாரணை நடத்த போலீசார் ஏற்பாடு செய்ததாகவும் தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து இளைஞரவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் நெடுந்தீவு மேற்கு பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய குணராசா தனுஷன் என்பவர் இனம் காணப்பட்டுள்ளார். அவரது உறவினர் வீட்டிற்கு அண்மையில் உள்ள ஆட்களற்ற வீட்டினை குறித்த இளைஞரே பராமரித்து வருவதாகவும் பகல் வேளைகளில் அந்த வீட்டில் படுத்து உறங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை அவரை காணவில்லை என வீட்டார் தேடிச் சென்ற வேளை பூட்டிய வீட்டினுள் படுக்கையிலேயே இறந்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு பிரதேச போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்று விசாரணைகளை மேற்கொண்டதாக கூறப்படும் நிலையில் இளைஞனின் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகவில்லை. சீனாவில் உலகின் முதல் பயணிகள் விமான டாக்ஸிக்கு சீன அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 பேர் பயணிக்கக்கூடிய இந்த ஏர் டாக்ஸி சீன அரசிடமிருந்து பாதுகாப்பு தர சான்றிதழை பெற்றுள்ளது. EX216SAA எனும் இந்த ஏர் டாக்ஸியை ஹெகாங் என்ற சீன நிறுவனம் தயாரித்துள்ளது. விரைவில் ஏர் டாக்ஸி சேவையை தொடங்க முயற்சித்து வருவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் உலகின் பல இடங்களில் ஏர் டாக்ஸிகள் தோன்றும் என்று நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். விரைவில் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் இதேபோன்ற சான்றிதழ்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார பரிசோதகர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். யாழில் மோட்டார் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர். யாழில் பாரிய விபத்து, பயணிகளுடன் குடை சாய்ந்த பேருந்து. தலையில் இரத்த காயத்துடன் நிர்வாண நிலையில் சடலம். யாழில் பூட்டிய வீட்டினுள் பரபரப்பு. உலகின் முதல் பயணிகள் விமான டாக்ஸிக்கு சீன அரசு ஒப்புதல்.
மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.thamilaaram.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.